ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸ்க்கு வந்து நம்ம எப்போவுமே த்ரெட் ஒர்க் தான் கொடுப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 4 லேயர்ஸ்க்கு த்ரெட் ஒர்க்கு, அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து மிஷினில் வச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஓரம்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் 4 லேயர்ஸில் த்ரெட் ஒர்க் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே கோல்டு கலர் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து 4 லேயர்ஸ்க்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் ஒர்க் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நான் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். சுகர் பீடு வந்து ரெண்டு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பீடாக நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. கேப் எதுவுமே இல்லாமல் நெருக்கமாக இருந்தால் தான் அதோடய ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதனால் கேப் எதுவுமே இல்லாமல் ரெண்டு பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா சிங்கிள் பீடாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து நம்ம வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து நிறைய ப்ளவுஸுக்கு வந்து சுகர் பீடு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சுகர் பீடு யூஸ் பண்ணாலே ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் செகண்ட் லேயருக்கு. சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். டபுள் பீடாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஆன்டிக் பீடு எப்போவுமே சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான். இந்த மாதிரி ரெண்டு பீடாக சுகர் பீடு வந்து கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம வந்து செகண்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் இடையில கூட கேப் இல்லாமல் நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்கோட மாடல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ஒரு கேப்பும் எதுவுமே இல்லாமல் நெருக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். 5mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து ஒவ்வொரு பீடுக்கு கேப்லேயும் ரெண்டு சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி கேப் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடையில வந்து ரெண்டு சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டுட்டு 5mm சைஸ் ஆன்டிக் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு 5mm சைஸ் ஆன்டிக் பீடை சுற்றி சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ரெண்டு பீடாட்டோ இல்லைனா ஒவ்வொரு பீடாவும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டு பீடு கொடுத்தாலும் நமக்கு வந்து நெருக்கமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு பீடு இல்லைனா ரெண்டு பீடு கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாது. 3 பீடு 4 பீடுலாம் கொடுத்தீங்கன்னா நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. நம்ம ஆரி ஸ்டாண்டில் வந்து அதாவது ஃப்ரேமில் வந்து இருக்கும்போது நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 3 பீடு எல்லாமே தொங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். நீட்டான ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் 2 பீடு இல்லைனா 1 பீடு வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு 5mm சைஸ் ஆன்டிக் பீடையும் சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4mm சைஸ் ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்து எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. இடையில வந்து கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 4mm சைஸ் ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வாங்க.
ஒவ்வொரு கேப் விட்டு கேப் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வாங்க. இடையில கேப் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சுகர் பீட் கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுங்க. எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேப் வந்து நம்ம வந்து விட்டுருந்தோம்ல, அதில் வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் தான், மீடியம் சைஸ் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேப்பில் எல்லாமே க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டும் ஒயிட்டும் மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோல்டு கலர் கிளிப் ஸ்டோனை ஒட்டினதுக்கப்புறம் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஒரே கலர் வேணும்னா நீங்கள் வந்து ஒரே கோல்டும் ஒட்டிக்கலாம், இல்லைனா ஒயிட்டு வேணும் ஒரே ஒயிட்டும் ஒட்டிக்கலாம். நான் வந்து மாற்றி மாற்றி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாடலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புட்டாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பார்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புட்டாஸோட கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புட்டாஸுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து எடுத்திருக்கேன். 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு எண்டில் வந்து எட நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு புட்டாஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். வரிசையாக அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்து வர மாதிரியே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அந்த ட்ராப்ஸ் மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்து வர மாதிரியே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நான் வந்து பேக் நெக்கும் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரியே தான் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குது. ஒரு சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. ஃபோக்கஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் நெக்கில் எது கொடுத்துருந்தோமோ அதே லேயர்ஸ் தான் நான் வந்து பேக் நெக்லேயும் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கேப் 1.5 இன்ச்சு கொடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபோக்கஸில் வந்து காமிக்கிறேன், நீட்டாக அதே லேயர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாடலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 3 லேயர்ஸு, அதுக்கப்புறம் 5mm சைஸ் ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேப் விட்டு 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில எல்லாமே நான் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து போட்டுடலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.